ஒரு ஆண் அவன் வாழ்க்கையில் ஒருபோதும் செய்யக்கூடாத சில விஷயங்களை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் ஒன்றாவது, லைஃப்பில் ஒருபோதும் ஒரு பொண்ணுக்காக நம்ம கரியரை வேஸ்ட் பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா ஒரு டைம் வரும்போது லைஃப்பில் அப்போது ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பையனை மேரேஜ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பொண்ணுக்குமே விருப்பம் இருக்காது. நமக்கு ஒரு தங்கச்சி இருந்து ஒருத்தவன் நம்ம தங்கச்சி உண்மையாகவே லவ் பண்ணுறான், ஆனால் அவன் கரியர் வயசில் வந்து செட்டில் கிடையாது. ஆனால் அந்த மாதிரி இருக்கிற ஒரு பையனுக்கு நமக்கு தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக நமக்கும் பர்சனலாக விருப்பம் இருக்காது. அப்படியே நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் அதோட தப்பான டெசிஷன் அப்படி சொல்லிட்டு நமக்கு வந்து ஃபீல் ஆகும். அதனால் நம்ம கரியருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. நம்ம கரியர் விஷயத்தில் செட்டில் ஆகிட்டா கேர்ள்ஸ் அதுக்கப்புறம் நம்மளை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவதாக, நம்ம பேரண்ட்ஸ் உருவாக்குற மணியை வச்சு நம்ம ஒருபோதும் அதிகமாக செல் அவுட் பண்ணிக்கக்கூடாது. அவங்கக்கிட்ட நான் பிறந்த இவ்வளோ வருஷம் ஆகுது, நீங்கள் எனக்காக என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறதுக்கும் இந்த டைமில் இந்த வீடியோ பார்க்குறதுக்கும் முக்கியமான ரீசனே உங்கள் பேரண்ட்ஸ் தான். மூணாவது, சோசியல் மீடியாவில் உருவான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவங்க ரியல் வேர்ல்டில் எப்படி இருப்பாங்க, அவங்க கேரக்டர் என்னன்னு பற்றின தெரிஞ்சிக்காமல் நம்ம ரொம்பவும் சீரியஸ் ஆகக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் ஏற்படக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் மெஜாரிட்டியுமே ஃபேக்காக இருக்கிறதுக்கும் ஃபைனலி அது எண்டாவதுக்குமான சான்சஸ் ரொம்பவே அதிகம். நாலாவது, துணிவு, வாரிசு, இந்த மாதிரி படங்களையெல்லாம் பார்த்து அதில் வர ஹீரோஸ் லைஃப் கூட நம்மளோட வாழ்க்கையும் கம்பேர் பண்ணி அதே மாதிரி ஆகணும்னு நினைக்கிறது ரொம்பவே முட்டாள்தனம். ஏன்னா அந்த சினிமாவுக்கும் ரியாலிட்டிக்கும் நடுவில் மிகப்பெரிய ஒரு கேப்பே இருக்குது. அடுத்து ஐந்தாவது, நம்ம ஒருபோதும் ஒரு பொண்ணை ஃபீலிங் இல்லாத அப்ஜெக்டாகவோ வெறும் ஒரு செக்ஸ் டாயாவோ மட்டும் பார்க்கவே கூடாது. ஒரு நல்ல ஆணோட பர்சனாலிட்டி ஒருபோதும் இந்த மாதிரி இருக்காது. அவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரிசமமாக ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆணாக தான் இருப்பாங்க. ஆறாவது, நம்ம ஒருபோதும் ஒரு நைஸ் கையாக இருக்கவே கூடாது. குட் மேன் ஆர் குட் பாய்க்கும் நைஸ் மேன் நைஸ் பாய்க்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. யாருக்குமே துன்பம் துயரம் இந்த மாதிரி எதுவுமே கொடுக்காம தன் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டாக செஞ்சுட்டு டிசிப்ளினாக தன் வாழ்க்கையை வாழ்கிற ஒருத்தனை நம்ம குட்மேனும் குட் பாயின்னு சொல்லலாம். ஆனால் நைஸ் கேன்றவங்க ரொம்பவே எமோஷ்னலாகவும் சென்சிட்டிவ் ஆகவும் எல்லாருக்குமே எல்லா டைம்லையுமே அவைலபிளான ஒரு ப்ரொடக்டாக தான் இருப்பாங்க. யார் அவங்ககிட்ட என்ன கேட்டாலும் அந்த சிச்சுவேஷனில் அவனுக்கு நோ சொல்கிற விருப்பம் இருந்தால் கூட அந்த மாதிரி சொல்ல தெரியாது. இந்த மாதிரி எல்லா டைம்லையும் எல்லாருக்கும் சிம்பிளாகவே அவைலபிளாக இருக்கிற ப்ரொடக்ட்ஸுக்கு வந்து ஆட்கள் கொடுக்குற வேல்யூ வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக இந்த மாடர்ன் வேர்ல்டில் ஆட்கள் அவங்கள ஒரு டிஷ்யூ பேப்பரை மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்பர் 7, முன்னாடி பாயிண்ட்டில் சொன்ன நைஸ் கை மாதிரி மற்றவங்ககிட்ட பேசும்போது நான் ஏதோ பெரிய இவன் மாதிரி நினப்பில் ரொம்ப திமுறாக வந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம்னா நம்ம வேலைக்கு போகிற இடத்துலையாக இருந்தாலும் ரிலேஷன்ஷிப்லையாக இருந்தாலும் அதனால மெயின்டைன் பண்ணுறதுக்கான நம்ம ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாக வரும். நம்பர் 8, நம்மளுடைய ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை ஒருபோதும் நம்மளுடைய ஃப்ரெண்டை மாற்றக்கூடாது. அப்படி மாத்திக்கிட்டோம்னா அந்த ரிலேஷன்ஷிப் ஒருபோதும் ஒரு நல்ல நிலைமையில போய் எண்ட் ஆகாது. நீங்க ஒரு யங்ஸ்டரா இருந்தா இப்போ சொன்ன விஷயம் ரொம்ப சின்னதா இருக்கு அப்படி சொல்லிட்டு நீங்க வந்து நினைப்பீங்க. ஆனா அப்படி நினைக்காதீங்க. ரொம்ப சின்னதா விஷயம் இருந்தா கூட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஞானம். நம்பர் 9, நம்ம லைஃப் எப்பொழுதுமே ரொம்ப ஹாப்பியாக மட்டுமே போய்கிட்டுருக்காது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடத்துல இருந்தெல்லாம் நமக்கு ப்ராப்ளம்ஸு டிஸ்ட்ராக்ஷன்லாம் வரலாம். அதே மாதிரி சம்டைம் நம்ம மென்டலியும் வீக்காக இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக வரும். அதில் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும்போது ஒருபோது நம்ம லைஃப்பை மட்டும் நம்ம ஏர்ன் பண்ணிக்கக்கூடாது. நம்ம எல்லாருமே ஆம்பளைங்க அப்படி பிரச்சனையில் இருந்து நம்ம ஓடி ஒளியறதுக்கு பதிலாக அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம கற்றுக்கணும். நம்ம நினச்சா நம்மளால் பண்ண முடியாதது எதுவுமே கிடையாது. வேற ஒருத்தவங்க பண்ணுறான்னா அதை நம்மளும் பண்ண முடியும். வேற ஒருத்தவங்க பண்ணலைன்னா கூட அதையும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ நம்ம யங் ஏஜில் இருக்கும்போதே லைஃப்பில் வர பிரச்சனைகளை இருந்து ஓடி ஒளியாமல் அதை நம்ம தில்ல ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்பர் 10, நம்ம சுற்றுலையும் உள்ள எல்லாருமே ஒரே விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நாமளும் பிளைண்டு அந்த விஷயத்தையே ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கான ஒரு ஒப்பீனியன் பெர்ஸ்பெக்டிவ் ஒரு கேரக்டர் நம்ம பில்ட் பண்ணிக்கணும். எல்லாருமே ரேசர் பைக் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் அதே வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி எல்லாருமே பப்ஜி விளாட்றாங்க ஃப்ரீ ஃபயர் விளாட்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரீசனுக்காகவே நாமளும் அதையே ஃபாலோ பண்ணக்கூடாது. மற்றவங்களோட விருப்பத்துக்கு கட்டுப்பட்டு நமக்கு போகவே பிடிக்காத ஒரு இடத்துல போயிட்டு சிரித்து ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம அந்த இடத்துக்கு போகாமல் இருக்கிறத எவ்வளவோ மேல். ஸோ மற்றவங்க சொல்கிறத பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஹாப்பியாக மாத்திர அந்த ஹையை எமோஷனல் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறோம்
போகிற விஷயங்கள் நம்ம செய்ய தொடங்கணும். ஸோ இந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சொன்ன நினச்சிது. இதை ஃபாலோ பண்ணி உங்கள் வாழ்க்கையை ரொம்ப கிரேட் ஆக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.